ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நான்கு பேரையும் அகதிகள் முகாமில் இருந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோரி ஈரோட்டில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 32 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைச்சாலையில் இருந்து உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ராபர்ட் பயஸ், சாந்தன், முருகன், ஜெயக்குமார் உள்ளிட்ட நால்வரும் தற்போது திருச்சியில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 32 ஆண்டுகள் சிறைச்சாலையில் கழித்தும் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட பிறகும் கூட தற்போது அகதிகள் முகாமில் அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அநீதி என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அவர்கள் நால்வரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது. விடுதலை செய்! 23! 23! 23!